தமிழ்நாடு மின்சார வாரியம் 2011 ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கின்ற போது தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு இருந்தது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதற்கு காரணம் கடந்த கால ஆட்சியில் புதிய மின்திட்டங்களும் நிறுவத்திறனை ஏற்படுத்தாததும் பராமரிப்பு பணி சரியாக இல்லாததும் ஒரு காரணம் என்பது மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அம்மா அவர்கள் பொறுப்பேற்கின்ற போது தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் மின்வெட்டு இல்லாத மாநிலத்தை உருவாக்கி காட்டுவேன் என்று தேர்தல் நேரத்தில் அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதே போல இன்றைய தினம் தமிழகத்தில் மிகை மாநிலமாக இருக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்ற நிலைமையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அவர் வழியில் வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அரசும் இன்றைய தினம் தமிழக மக்களுக்கு தடையில்லாமல் மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதற்காக மின்சார வாரியத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் பல்வேறு சலுகைகளை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் 100 யூனிட் மின்சாரம் என்பது அனைத்து வீடுகளுக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் மின்சார வாரிய தொழிலாளர்களோடு பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. 2 தினங்களுக்கு முன்பாக சிஐடியும் பிஎம்எஸ் என்ற அந்த சங்கத்தை தவிர்த்து மீது அனைத்து சங்கமும் இங்கே வந்து ஒர்க்லோடு செட்டில்மெண்ட், அதாவது வேலை பலவனுடைய ஒப்பந்தம் இன்னும் ஏற்படாத காரணத்தினால் அதை பேசி முடிப்பதற்கு சிறிது காலமாகும் என்ற காரணத்தினால் தொழிலாளர்களுக்கு இப்பொழுது இடைக்கால நிவாரணம் வழங்கலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒத்துக்கொண்டு அதற்காக 2017 அக்டோபரிலிருந்து ஜனவரி வரை 4 மாதத்திற்கும் ஒரே முறையாக 10,000 ரூபாய் மாதம் 2,500 ரூபாய் வீதம் 10,000 ரூபாய் கொடுப்பதாக நாங்கள் சொன்னோம். அவங்களையும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஓய்வு பெற்றவர்களுக்கு 1,250 ரூபாய் வீதம், அவர்களுக்கும் 4 மாதத்திற்கு 5,000 ரூபாய் என்று அதுவும் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையில் நேற்றைய தினம் சிஐடியும் பிஎம்எஸ் என்ற 2 சங்கங்கள் நாங்கள் 16ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறோம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது, பேச்சுவார்த்தை முறியவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லுவது மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கு எந்த விதத்திலேயாவது கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. ஏனென்று சொன்னால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் கூட பரவாயில்லை. பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்றைய தினம் அந்த வந்த சங்கங்கள் அனைத்தும் வேலை பலவினுடைய செட்டில்மெண்ட் முடிஞ்சதுக்கு பின்னால் தான் இதை பேச முடியும் என்பதற்காக சிறிது காலமே ஆகும் என்று சொன்னோம். அதை ஏற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் திமுக உட்பட. இதில் மக்கள் வரிப்பணத்தில் நானாக இருந்தாலும் சரி, மின்சார வாரிய ஊழியராக இருந்தாலும் சரி, அவருடைய வரிப்பணத்தில் தான் நம்ம சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கின்றோம். மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் அரசும் இருக்கின்றது, ஊழியர்களும் இருக்கின்றார்கள். மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக அரசும் இல்லை, ஊழியர்களும் இல்லை. ஆக அந்த சிஐடி சங்கத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எங்களுடைய கதவு திறந்தே இருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்படியாவது பேசி முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் திறந்த மனதோடு இருக்கின்றோம். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். வேலை நிறுத்தம் என்பது மக்களுக்கு பல்வேறு வகையில் இடைஞ்சலை ஏற்படுத்துவது என்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தால் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பெரிய சங்கமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அனைவரும் மக்களுக்கு எந்த விதத்திலும் நம் தொந்தரவாக இருக்கக்கூடாது, பேச்சுவார்த்தையின் மூலம் முடித்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற போது அந்த சிஐடியும் பிஎம்எஸ் மட்டும் இதில் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 12ஆம் தேதி ஒரு கட்ட பேச்சுவார்த்தை இருக்கின்றது. பேச்சுவார்த்தை முடியவில்லை, முறிந்துவிட்டால் நாங்கள் இதைத்தான் தருவோம் என்று அரசு உறுதியாக இருந்திருந்தால் அவர்கள் அதை அறிவித்திருந்தால் கூட பரவாயில்லை. அதனால் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் மின்வாரியத்தினுடைய ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் அரசில் அப்பாற்பட்டு அனைவருமே அரசோடு இணக்கமாக இருக்கின்றவர்கள், நாங்கள் திறந்த மனதோடு இருக்கின்றோம், பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடித்துக் கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கின்றது. ஆகையால் போட்டி மனப்பான்மை இல்லாமல் மின்வாரியமும் தொழிலாளர்களும் எப்பொழுதும் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்காக பேச்சுவார்த்தையின் வாயிலாக இதனை பேசி முடித்துக் கொள்ளலாம். அதனால் வேலை நிறுத்தத்தை
அவர்கள் வாபஸ் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் வந்து 22ஆம் தேதி ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 12ஆம் தேதிக்குள்ள புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாயிரும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கிடையில நாங்க கேட்காத ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுத்து இன்னும் வந்து அந்த 12ஆம் தேதிங்கிற கெடு வந்து இது பண்றாங்க. அதுதான் நான் சொல்றேங்க, எல்லா சங்கமும் நான் அன்றைய தினமே உங்கள்கிட்ட அந்த பேப்பர் கையெழுத்து போட்ட பேப்பர் உட்பட திமுக உட்பட அனைவரும் கையெழுத்து போட்டதை உங்களிடம் காட்டியிருக்கிறேன். அந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வரவே இல்லை. அவர்கள் அந்த வேலைப்பளவை உடைய செட்டில்மெண்ட் முடியாமல், யார் யாருக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்தது என்பது அந்த செட்டில்மெண்ட் முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால், சிறிது காலமாகும் என்ற காரணத்தினால் இது இழுத்துக்கொண்டே இருக்கின்றது. அதனால் இடைக்கால நிவாரணம் கொடுக்கலாம் என்று அரசும் தொழிலாளர்களும் முடிவு செய்து, தொழிலாளர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த அரசு, நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த அரசு தொழிலாளர்களுடைய ஆதரவான அரசு, மக்களுடைய அரசு, அதனால் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்கள் ஆணையிட்டு அதை உடனடியாக வழங்கியிருக்கின்றோம். இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை தயாராக இருக்கின்றோம், பேச்சுவார்த்தை இதோடு முடிந்துவிட்டது என்று எப்பொழுதுமே சொல்லவில்லை. 12ஆம் தேதியும் பேச்சுவார்த்தை இருக்கின்றது. 12ஆம் தேதியும் பேச்சுவார்த்தை இருக்கின்றது. அந்த ஒர்க்லோடு செட்டில்மெண்ட் முடியாத காரணத்தினால்தான், சிறிது காலதாமதம் ஆகும் என்ற காரணத்தினால் இந்த இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டது. 12ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்குள் முடிந்துவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதுமே இதை வந்து இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் ஏதோ இந்த வேலை நிறுத்தம் செய்வதனால் மக்களை எவ்வளவு பாதிப்பார்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே வந்து அக்டோபர் மாசத்துல நடந்த பேச்சுவார்த்தையில 2.57 காரணி வந்து கொடுக்கறதா வந்து மின்வாரிய தரப்புல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் அதான் லாஸ்ட் டைமே சொன்னேன், கம்மி பண்ணி நிதித்துறை செயலாளர்லாம் சொல்ல, இவங்களா அவங்களோட யூகம் பண்ணிட்டு சொல்றாங்க. இல்ல சார், நான் சொல்றது அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அவங்க வந்து அரசனுடைய அந்த 2.57 காரணியை வைத்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இது காரணம் ஒரு சின்ன சூம உறவு சென்று கொண்டு இருக்கின்றது. அதில் சின்ன விரிசல் கூட கிடையாது. ஒரு தொழிலாளர்களோட 4 வருடத்துக்கு ஒரு முறை ஒப்பந்தம் ஏற்படுகின்ற போது பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று தான் அந்த ஒப்பந்தம் முடியும். நாங்கள் திறந்த மனதோடு இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டேன் சார். வேகன்சி இப்ப கூட நீங்க கலந்துல மாண்புமிகு முதல்வருடைய இல்ல மாண்புமிகு முதல்வருடைய பொற்கரங்களால் கடந்த திங்கட்கிழமை அன்று கிட்டத்தட்ட 894 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பணிக்கான ஆட்களை எடுக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக வந்து மின்சார வாரியத்திற்கு நம் உள்நாட்டில் இருக்கிற நிலக்கரியிலேயே மேக்சிமம் கொடுக்குறாங்க. இப்ப கூட 2 ஆண்டு காலமா மத்திய அரசு கொடுத்து கொண்டு இருந்ததா, திடீர்னு இயற்கை சீற்றத்தின் காரணமாக ஏதாவது வெள்ளம் வருகின்ற போது அந்த குவாரியில் செயல்பட முடியாத காரணத்தில் வெளிநாட்டிலிருந்து உடனடியாக இறக்குமதி செய்யப்படுனா அது MMTC மற்றும் இன்டர்நேஷ்னல் டெண்டர் தான். அது யார் வேணாலும் கலந்து கொள்கிறார்கள். நீங்கள் சொல்லுகின்ற அந்த நிலக்கரியை பொறுத்தவரை 2012 to 2015 வரை மற்ற மாநில ஒப்பிடுகிறீர்கள். இப்போ மகாராஷ்டிரா வந்து நாங்கள் 92 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம், அதே போல் அதே டெண்டரில் அவங்க 116 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த கோலில் வந்து தர ஆய்வு, அதாவது ஈரப்பதைகள் இருக்குது, சாம்பல் நோவில் இருக்குது, கலோரிக்கு வேல்யூ எவ்வளோ இருக்குது, கந்தகத்தினுடைய எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு லோடும் வர்றப்போ நாங்கள் செக் பண்ணி அதில் ஏதாவது குறை இருந்தால், சப்போஸ் அதில் வந்து கலோரிக்கு வேல்யூ குறை இருந்தால் அதுக்கு உடனடியாக மத்திய அரசு நிறுவனம் இருக்குது, அங்கேயே அனுப்பி அதை ஆய்வு செய்கின்றோம். அதற்கு பின்னால் ஆய்வில் குறை இருந்தது என்று கண்டுபிடித்தால் அதற்குண்டான தொகையை நாங்கள் குறைத்து கொண்டு குடிச்சிருக்கின்றோம். இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த இதை பொறுத்தவரை 40 நிறுவனங்கள் மொத்தமாக சிபிஐ ஆய்வு செய்திருக்கின்றது. அதிலே 3-4 நிறுவனங்கள் தவறு செய்வதாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஆய்வு செய்துவிட்டு எங்கள் பேர் இதுவரைக்கும் எந்த குறையும் சொல்லவில்லை. நாங்கள் எங்களை பொறுத்தவரை எங்கள் மடியில் கணமில்லை, வழியில் பணம் இல்லை, எந்த விசாரணையாக இருந்தாலும் எங்கள் மேல் தவறு இல்லை, அதனால் சந்திக்க தயாராக வேலை அது மாதிரி இல்லை. அதான் நான் புதாந்து சொன்னேன், நாங்கள் 92 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், அதே கோல் 116 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. மற்றவங்களை விட நாங்கள் குறைச்சி தான் வாங்கியிருக்கிறோம். இப்போ சிபிஐ வந்து NTPC எடுத்துருக்குறாங்க, மற்றவங்க எடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க, எங்களுக்கு எதுவும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை, அது மாதிரி எதுவுமே இல்லை. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.